வீட்டுக்காரங்களோட அக்காவோ இல்லை தங்கச்சியோ. நம்ம எல்லா காயும் போட்டிருக்கேன். அமாவாசைக்கு நாங்கள் கும்பிடும் போதெல்லாம் வாழைக்காய் வைப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தை அமாவாசை. ஸோ அமாவாசை ஸ்பெஷல், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சாரீ எப்படி இருக்கு சொல்லுங்கள், நல்லாயிருக்கா, காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கா? இது யார் எடுத்துருந்ததுன்னா, என் வீட்டுக்காரங்களோட அக்கா, அவங்க தான் எடுத்துருந்தாங்க. இப்போது அங்கே ஒரு சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து யாருன்னா, கல்யாணம் பண்ண வீட்டுக்காரங்களோட அக்காவோ இல்லை தங்கச்சியோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை, க்ரீன் கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சாரீ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சர் போயிட்டுருக்கு. நான் என் தம்பியோட ஒய்ஃப்க்கு எடுத்து கொடுத்தேன். அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க அவங்களோட அக்கா எடுத்திருந்தாங்க, எங்கள் வீட்டுக்காரங்களோட அக்கா எடுத்திருந்தாங்க. ஸோ சாரீ எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கோம், எப்படி நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். வாங்க. அமாவாசை ஸ்பெஷல் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, இது சாம்பார், இது வந்து கரணக்கிழங்கு மசியல் பண்ணியிருக்கோம். சேனக்கிழங்கு, ஆமாம், இது சேனக்கிழங்கு வருவாள். ஆமாம், காய் சாம்பார், மிக்ஸ்டு காய் சாம்பார், எல்லா காயும் போட்டிருக்கேன், எல்லா காயும் போட்டு சாம்பார். அண்ட் சிறுபருப்பு பாயாசம், பாயாசம் வந்து சிறுபருப்பும் அண்டு ஜவ்வரிசியும் போட்டு பாயாசம் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எப்போவுமே நாங்கள் ஸ்பெஷல் அவியல், எல்லா காயும் போட்டு வச்சு அவியல், எப்போவுமே என்னோடய ரொம்ப 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 ஸ்பெஷல் அவியல். அண்டு வாழைக்காய் வந்து அமாவாசைக்கு எப்போவுமே வாழைக்காய் எங்கள் ஊரில் வைக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் நான் வாழைக்காயில் அவியல்லையும் வாழைக்காய் செய்கிறோம். அண்ட் அவியல் பொரியல்லையும் தனியாக வாழைக்காய் பொரியல்னு வச்சுடுவேன். அண்டு பருப்பு, கட்டி பருப்பு நம்ம வச்சுருக்கோம். அண்டு முட்டைக்கோஸ் பொரியல், வடை வந்து பருப்பு வடை பண்ணியிருக்கோம். அண்ட் அப்பளம், அண்ட் தயிர் இருக்குது, உப்பு இருக்குது, இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் அமாவாசைக்கு பண்ண படையல் சாமிக்கு. நாங்கள் இனிமேல் தான் சாமி கும்பிட போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு உப்பு, சேனக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு, வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் கண்டிப்பாக வைக்கணும், அமாவாசைக்கு நாங்கள் கும்பிடும் போதெல்லாம் வாழைக்காய் வைப்போம். இது எனக்கு அவங்க பாட்டியும் எங்கள் வீட்டுக்காரங்களோட அம்மாவும் சொல்லித்தந்தது, வாழைக்காய் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், வடை, அப்பளம், சாதம், நெய் ஊற்றி வச்ச பருப்பு, அரைச்சிக்கிட்ட சாம்பார், கொஞ்சமாக தயிர். படையல் சொல்லும்போது நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோமோ எல்லாமே வச்சுடுவோம். ஏன் தயிர் இதுக்கு மேலே ஊற்றுறீங்க, எல்லாம் சேர்த்து ஊற்றுறீங்கன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு சொல்கிறேன். படையெல்லாம் எல்லாம் சேர்த்து என்னென்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் சேர்த்து வைக்கணும். அண்ட் ஃபைனலி பாயாசம் சைடில் தனியாக, கப்பலையும் தனியாக வச்சுடுவோம். இன்னைக்கு பூ போட்டு விளக்கு ஏற்றி அப்புறம் சாமிக்கு தீபாராதனை பண்ணி காக்காக்கு படைச்சிட்டு வீட்டில் உள்ளவங்களே பெரியவங்ககிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நல்ல சாமி கும்பிடு. எங்க யார் தெரியல, ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டிலே பெரியவங்க எங்கள் வீட்டுக்காரங்க தான், ஸோ அவங்ககிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இலையில் நம்ம படைத்த படையில் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு நம்ம காக்கா கொண்டு கொடுத்து காக்கா சாப்பிட்டு முடித்ததும்
நம்ம வீட்டில் வந்து நம்ம இலையை எடுத்து போட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ சாமிக்கு படைச்ச இலையை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க தான் சாப்பிடுவாங்க எப்போவுமே. எல்லோரும் இலை போட்டு எடுத்து வச்சு சாப்பிடுவோம். நாங்களும் ஆக்சுவலாக சமையல் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன், டைம் இல்லை அதனால் எடுக்க முடியல. ஸோ இன்னொரு நாள் டைம் கிடச்சதுன்னா நம்ம வந்து எடுக்கலாம். உங்களுக்கு நான் அந்த விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளவுதான், இதான் எங்களோட அமாவாசை வழிபாடு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா கிளர்க்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பா.